அது என் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் போன தள்ளி சாப்பிடுவேன் நான். ஏது சாமி? அந்த அங்க இருக்கல ஒரு கம்பி மாதிரி. எத்தனை ரூபா சாமி? எட்டு ரூபாயிரம். இதுவா சாமி? ஆமா. அந்த மோந்து பாருங்க, போன வாழை அடிக்குதான்னு பாருங்க. அதுல கறி இருக்கு பாருங்க உள்ள. எதுவும் இல்லை சாமி, கறி இது. தெரியுதா? ஆமா சாமி. இந்த மோந்து பாருங்க, ஒரு கேவலமான ஒரு நாத்தடி. ஆமாம். இதில் தான் இப்படி வந்து இப்படி எடுத்துகிட்டு இதை பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் இப்படி வச்சு பக்கத்தில் இப்படி குத்திட்டு மண்ணில் குத்திட்டு அந்த மயானத்தில் பூஜை பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதை வச்சு தான் அந்த எரியிற பணத்தை இப்படி அள்ளுவோம். அள்ளி இப்படி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும். இல்லைன்னா கத்தி கவை இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, சூழல் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு வெட்டி சாப்பிடுவோம். அந்த மாதிரி. அப்போ காசி போயாச்சு. சரி, காசியை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. சரி சாமி. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அகோரி என்னெல்லாம் தாந்திரிகம் பண்ணுவாங்களோ எல்லா தாந்திரிகமும் நான் பண்ணுவேன். எல்லா தாந்திரிகமும் பண்ணுவேன். இதெல்லாம் யார் சார் சொல்லி கொடுத்தார்? அதான் அவர் கை வச்சுட்டு போனாரே, அவர்கிட்ட அப்படியே டைரக்டா வந்து வந்துருச்சு. அவர் என்ன கை வச்சாரோ, ஒருத்தனை சாய்க்கிறதுக்கும் மந்திர தந்திரம் தெரிஞ்சு போச்சு, ஒருத்தனை வளர்க்கறதுக்கும் மந்திர தந்திரம் தெரிஞ்சு போச்சு. ஒரு பிச்சைக்காரனை தூக்கி எம்எல்ஏ ஆக்க முடியும், ஒரு எம்எல்ஏ தூக்கி பிச்சைக்காரன் ஆக முடியும். என்னால 100% பண்ண முடியுமா சாமி? பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எம்பி எலெக்ஷன் வருது இல்லையா? ஆமாம். நிறைய எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். யார் எம்பி ஆகணுங்கிறத முடிவு பண்ணுறது எங்கள் கையில் இருக்கு. நீ எலெக்ஷனுக்கு 100 கோடி செலவழிக்க வேணாம். சரி, நான் என் மந்திரம் பண்ணுறேன், இந்த ஊரவே கட்டுறேன். இந்த ஊரில் இருக்க எல்லாரும் உனக்கு தான் ஓட்டு போடணும், எல்லாரும் உனக்கு தான் ஓட்டு போடுவான், ஓட்டு போட வைப்பேன். இது நான் வந்து அகோரியில் நங்காயணம். அங்கே அப்போ அகோரியில் மொத்தம் எத்தனை இனம் சொல்லணும்? 5 இனம் இருக்கு. 5 இனம் இருக்கு. காளி, காளி, சின்னமஸ்தா, சின்னமஸ்தா, திரிபுர சுந்தரா, ஓகே சாமி, தாரா, தாரா, சிவன், சிவன். இதில் எது சாமி பவர்ஃபுல்லானது? காளி. இந்த 4 சிவனை தவிர 4 பவர்ஃபுல். சிவனுக்கு மட்டும்தான் மந்திர தந்திரம் கிடையாது, ஒரே மந்திரம் தான். ஓம் நம சிவாய, நம சிவாய, எனம சிவ, வைய நமசி, நம சிவய, சிவய நம, இவ்வளோதான் மந்திரம். ஆனால் இந்த காளி, சின்னமஸ்தா, சின்னமஸ்தா தெரியும்ல, தான் தலையை போரில் போயிட்டு தான் தலையை வெட்டி தலையை கையில் வச்சு இந்த ரத்தம் பத்தாமல் ரத்தத்தை குடிப்பாங்க, அவங்க ரத்தத்தை தெரியும். சின்னமஸ்தா, தாரா, திரிபுர சுந்தரி, காளி உங்களுக்கு நல்லா தெரியும். தட்சிண காளி, காளிகளுக்கெல்லாம் தலைமை காளி வந்து தட்சிண காளி தான். அப்போ தட்சிண காளி. நான் எடுத்துக்கிட்டது அகோர காளி. தசமகா வித்யாவில் காளியுடைய 10 அவதாரங்களில் நான் எடுத்துக்கிட்டது அகோர காளி. அகோர காளி. அவள் அகோரி, அவள் பிணத்தை திங்கிறவ, அவள் பிணத்துக்கு சொந்தக்காரி, பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி. அவகிட்ட மந்திரமாயம் பழிக்காது. ஆனால் இவ ஒரு மந்திரமாயம் பண்ணால், நீங்கள் எனக்கு தெரியும்ல, மாந்திரிகம்னு ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாலே காளியை தான் எடுப்பாங்க. ஆமாம், அதான் அதான் சாமி, மாந்திரிகனாலே காளி தான் சாமி, காளி தான் எடுப்பாங்க. ஏன்னா காளி காலபைரவர். ஏன்னா காளினாலே காளா அப்படிங்கிறது தமிழ் வடமொழி சொல். அது காளா அப்படின்னா தமிழில் காலத்தை கணக்கிடக்கூடியவள். அப்போ காளியும் காலபைரவரும் காலத்தை, அதாவது உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா காளிக்கு மட்டும்தான் இருக்குது, காலபைரவருக்கு மட்டும்தான் இருக்குது. காளி யாரோட அவதாரம் அப்படின்னா பார்வதியோட அவதாரம். பார்வதியோட. காலபைரவர் யாருன்னா சிவனோட அவதாரம். ஓ, அப்போ ரெண்டு பேர் தான்? ரெண்டு பேரும் தான், புருஷ மண்டாடி தான். ஓகே. காசி விஸ்வநாதன் அவர் தான் அங்கே காலபைரவராக இருக்கார். காசி அன்னபூர்ணி தான் எனக்கு காளியாக இருக்கா. காளியாக இருக்கா? காசி காளி. அப்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட் டைம் மாமிக்ஸ் சாப்பிட போனீங்க சாமி? ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது சாமி வந்துருச்சு எனக்கு. காளி இப்போ நீங்கள் முடிச்சுட்டு பார்ப்பீங்க, காளி வரும்போது எனக்கு நாக்கிலேருந்து ரத்தம் வரும். ரத்தம் வருமா? ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 மணி நேரம் ஆனால் ஒரு மனிதனுடைய உடலில் எவ்வளோ ரத்தம் இருக்கும்? 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். சரி, நான் அப்போ நான் ஒரு 10 மணி நேரம் ஆடுறேன், நீங்கள் வேணால் வீடியோ எடுத்துகிட்டே இருங்க. சரி சாமி. 10 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். 1 லிட்டர் ரத்தமா? அப்போ 10 மணி நேரத்துக்கு 10 லிட்டர் ரத்தம். அப்போ டெய்லியும் நான் ஆடுறேன். எங்கிருந்து சாமி ரத்தம் வருது? அதான் காளி. காளியோடைய இது என்ன? அகோரமான தோற்றம், எலும்பு கூடு மாலை, முண்டை மாலை போட்டிருப்பா. ஆமாம். கை காலை கட்டியிருப்பா. நாக்கிலேருந்து ரத்தம் சொட்டை சொட்டை உடஞ்சிட்டே இருக்குமா? ஆமாம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ரியலாக. சரி சார். சரியா, காளிக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அது அந்த அம்மா என்னைக்கு எனக்கு சந்தன மாதிரி அருள்வாக்கு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படி வராது. காளி என்றைக்கு உடம்புல இறங்க ஆரம்பிச்சோ நாக்கிலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், அது வரும். அப்போ அந்த போய் எங்கள் பணத்தை டெய்லி சாப்பிடுவேன், பணம் சாப்பிடுவேன். மனித எலும்புகளை சுட சுட எடுத்து அப்படியே கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு அப்படியே செமையாக சாப்பிடுவேன். கருக்கு முறுக்கு கருக்கு நல்லா. இந்த நம்ம ஆட்டை நான் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டேன். நான் அந்த மாதிரி ஆடு எலும்பு, கோழி எலும்புலாம் எப்படி அதை கூட கடிக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் மனித எலும்பு அப்படியே அப்படி இருக்கும், அப்படியே முறுக்கு திங்கும் போது எப்படி இருக்கும்?
நொறுக்கு 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 அப்படியே போயிரும் உள்ள சுட சுட எடுத்து சாப்பிடுவேன்பா. நம்ம எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமே சாமி. ஸ்ட்ராங் நீ ஒண்ணு அங்க அவ்வளோ கட்ட வச்சு எரிச்சு அதை அப்படியே வேக வச்சிடும் அப்படி சாப்பிடுவோம். அப்புறம் நான் போட்டிருக்கேன் இந்த மாலையெல்லாம். ஆமா சாமி, எலும்பு கூட மாலையெல்லாம் வந்து இந்த கை மனிதனோட இந்த கையில இருந்து எலும்பு அந்த சதையெல்லாம் வெட்டி எடுத்து இந்த எலும்பு அருந்ததி படம் பார்த்துருக்கேன் அவளை நிக்க வச்சு எரிப்பாங்க அது மாதிரி அந்த எலும்புகளை எடுத்து செய்யறது, முதுகெலும்பு எடுத்து செய்யறது, அதுல எல்லாம் மந்திர ஊரை ஏற்றும் பொழுது எங்களுக்கு பவர் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி இந்த மை இருக்கு இல்லையா? ஆமா சாமி. இந்த மை இது என்ன மை அப்படின்னா தெரியல, வசீ மைனா. தெரியும் 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 சாமி. இங்க இருக்கவங்க மாதிரி மூலிகையெல்லாம் போட்டு வசீ மை நாங்கள் அரைக்க மாட்டோம். சரி, மூலிகை வேறு இதெல்லாம் போட்டு நீங்கள் கொல்லிமலையில் பார்த்துருப்பீங்க மூலிகை மூலிகை மூலிகை. ஆமாம், அது வேற கதை, இது வேற கதை. இறந்த பிணங்களை அனாத பணத்தை வாங்கிட்டு வந்துடும். வாங்கிட்டு வந்து அருந்ததி படத்துல மாதிரி நிற்க வச்சு சாங்கி எல்லாம் பண்ணி எரிக்க எரிக்க பாதியிலேயே எரிக்கிறத நிப்பாட்டி இப்படி கையெடுத்து இப்படி புளியும் பாதி எரிஞ்ச பணத்தை. நம்ம உடம்புல பேசிக்காக கொழுப்பு இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அந்த எண்ணெய் வடியும் இல்லை, அந்த எண்ணெயை பிடிச்சி மை தயாரிச்சு அந்த எண்ணெய் மை எடுத்து நீ வேணா இப்படி வேணா பார்த்துக்க சரியா, அதை மை எடுத்துக்கும். அதை எடுத்து நாங்களும் திலகம் விட்டுக்கும். ஏன்னா வாக்கு பலிதம் ஆகணும், ராஜ விஷயம் ஆகணும், நாங்கள் போகிற இடத்துல விஷயம் பண்ணணும், அதுக்காக பேசுவோம். வர்றவங்களுக்கு கொடுப்போம். இது வந்து டெட் பாடி ஆயில், டெட் பாடி ஆயில். காசிலே எங்ககிட்ட சாமி கூட வரவங்களுக்கு பிரசாதம் என்ன கொடுப்போம்? என்ன சாமி கொடுப்போம்? பணத்தை தான் கொடுப்போம். இப்போ நீ ஏன் வரேன்னா வந்தால் உனக்கு பணத்தை தான் கொடுப்பேன், சரக்கு கொடுப்பேன். குடிக்கல சாப்பிடலாம் சாமி. என்னது? ஒருவேளை அது நிராகரிச்சா? தட்ஸ் யுவர் விஷ். அப்படின்னா உன்னோட விருப்பம். எங்களுக்கு காசு இப்படி பணம் வரும், எங்களை தாண்டி அந்த பணம் போகாது. அப்ப எங்களை தாண்டி போறேன்னா அந்த பணம் எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பணத்தை படுக்க மேல ஏறி உட்காந்து பூஜை பண்ணி அந்த பூஜைக்கு அந்த பணத்துக்கு ஆத்ம சாந்தி பூஜை பண்ணுவேன். ஆத்ம சாந்தி பூஜை பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எரிக்க வச்சு அப்போ எடுத்து இந்த மாதிரி சாப்பிடும். இன்னும் ஒன்று, காசியில் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்களை எரிக்க மாட்டோம். எரிக்க மாட்டீங்க. இடம் மாசமாக இருக்கவங்களை எரிக்க மாட்டோம். எரிக்க மாட்டோம். வயசுக்கு வராத பிள்ளைகளை எரிக்க மாட்டோம். அகான மரணம் அடைஞ்சவங்களை எரிக்க மாட்டோம். இப்படி ஒரு இது இருக்குது. அப்புறம் யாரும் தான் இதை பூரா என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் எங்களுக்கான பணம். அந்த அடிபட்டு நொந்து நோல் அப்படின்னு அழுகி போன பணத்தை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். ஏழு நாள் சாப்பிடுவோம் வச்சு வச்சு. சரி சார். எங்களுக்கு வரல எய்ட்ஸ். நானும் எய்ட்ஸ் வருமா 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 நானும் அடிக்கடி போய் செக் பண்ணிட்டு வரேன். வரல வரல. சும்மா அந்த ரத்தத்தை ஒரு ஒரு துளி போட்டாலே வந்துடும். வரும்ல? ஏன் எனக்கு வரல எய்ட்ஸ்? வரல. காளி அருள் தானே சார்? என்ன சாம் அம்மாவோட அருள். எனக்கு நீங்க சொல்றதுக்கு மாதிரி இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தது. நான் அதைத்தான் உனக்கு குறியா சொல்லலான் இருந்தேன். இப்பயும் நீ டவுட்ல தான் இங்க வந்து உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இவ்வளவு சொன்ன உடனே, ஆனா லட்சம் பேரா நீங்க பண்ணி பாத்துருப்பனியே, நிரூபிக்கிறதுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நான் நிரூபிக்க ரெடி. எப்படின்னா உனக்கு ஃபயர் கொண்டு வந்துடுவேன். நான் நிரூபிக்க ரெடி. ஆனால் நீ லட்சம் பேரை பார்த்துட்டு வந்திருக்கலாம், நான் உனக்கு தயாராக இருக்கேன். நீ தயாராக இருக்கணும். சரி சரியா, அது ஒரு கதை, அது போட்டும். ஓகே. அப்போ காசியில் இப்படிலாம் போயிட்டுருக்கு. வர்றவங்க எல்லாத்தையுமே பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அங்கே மாந்திரிகம் எல்லா மொழியிலுமே, மராட்டி, குஜராத்தி, இந்தி, தெலுங்கு, கர்நாடகம், கன்னடா, தமிழ், இங்கிலீஷ், வர ஃபாரின், ஏன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயுமே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா மாந்திரியும் கற்றுக்கிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரியல் மாந்திரியத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஓகே. இது எப்படி சாமி, நீங்கள் எதில் போனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறீங்களா? அது எப்படி உங்களால் பண்ண முடியும்? அதுதான் சாமி இறைவனோட அருளுங்கிறேன். நான் எந்த ஃபீல்டில் போனாலும் நான் சக்ஸஸ் பண்ணுறேன்னு. ஏனால இந்த ஒரு சார் நான் எப்படி ஃபெமிலியர் ஆயிடுறேன்? நீங்களாம் படாத பாடுபட்டு வந்தாலும் மேலே போக முடியலையே. உயிரே போனாலும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி உங்களால் இது? அதுதான் சொல்கிறேன், நான் அவ்வளோ தொண்டு செஞ்சுருக்கேன், இறைவனுக்கு சேவை செஞ்சுருக்கேன். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். பொண்டாட்டி பிள்ளைய, என் வம்சத்தோட. நான் இன்னும் ஒன்று தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நீ எப்போ சாக போகிற தெரியலையே. நான் சொல்கிறேன், நீ சாகிறத சாமி சாவலாம் சொல்லாத சாமி. தெரிஞ்சுக்க, 81 வயசு வரைக்கும் உனக்கு ஆயுள் இருக்கு சரியா. ஆனால் நீ பிறந்ததுலேருந்து இப்போ இடப்பட்ட காலத்தில் ஒரு தடவை உயிரை விட்டு ஒரு தடவை உயிர் வந்திருக்கணும்.
ஆமா சாமி. சரியா, மறுபு இது நீ இப்ப முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறது மறுபிறவிதான். இதுக்கு மேல உனக்கு கண்டர்கன் கேட்டா கண்டமே கிடையாது, கண்டமே கிடையாது, கிடையாது. நேரா உனக்கு திருமாங்கலையும் தான் ரெண்டு பொட்டப்புல பறக்கும். ரெண்டு பொட்டப்புள்ள, ரெண்டு பொட்டப்புள்ள ஆம்பளப்புல வேணுமா? ஆம்பளை பாக்கு அக்கா கிடையாது, கிடையாதா? என்ன நீ ஆம்பளை பையன் வேணும்னு கேக்குறியா? அதனாலதான் உனக்கு பொட்டப்புள்ள கொடுக்குறாரு கடவுள். சரி சாமி, பிரச்சனை இல்ல. சரியா, அவ்வளோ வரைக்கும் ஆயுஸ் இருக்கு. ஒரு கண்டத்தை தடந்து வந்துட்ட, இன்னொரு கண்டம் கிடையவே கிடையாது. உனக்கு அந்த அந்த ஏஜில் தான் உன்னுடைய மரணம் கணிக்கப்படும். இது மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னே தலையில் எனக்கு ஒரு டேக் தெரியும். என்ன டேக்கு? நான் கிடைக்கலாம் 2.5 கிராம் 3.5 கிராம் அப்படி எழுதி போட்டிருக்கேன் பார்த்தேன், அந்த நகையில் ஒட்டி இப்படி எழுதியிருக்கேன். ஆமாம் சார். அது மாதிரி யார் தலையை பார்த்தாலும் இவன் இப்போ தான் அப்படின்னு எனக்கு கணிப்பேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே இந்த கோயிலுக்கு வெளியே ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஆட்டோ தூக்கிட்டு வராங்கல்ல, ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வராங்க. ஆமாம் சாமி. வர்றாங்கன்னு வச்சுக்கோம், அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது ஆகும்னா ஆகும், ஆகாதுன்னா இந்த போ. இங்கேருந்து நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 7 நொடி 7 நிமிஷம் 7 பொழுதுல உயிர் போயிரு. இல்லை இன்னிலேருந்து 9 நாள் 9 நொடி 9 பொழுது 9 பொழுது நான் காலை மாலை மதியம் இரவு அடுத்து காலை அப்புறம் 9 கணக்கு 9 அந்த டைமில் அந்த நொடியில் உயிர் போயிடும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு தான் கணிக்கிறீங்களே சாமி, உங்கள் இறப்பு எப்போ? கேள்வியா இல்லையா? கேள்வி தான் சாமி. என்னோட இறப்பை நான் இப்பயே கணிச்சு வச்சிருக்கேன், என்னோட ஜீவ சமாதியை இப்பயே கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க சாமி? தேனி மாவட்டம் போடி நாயக்கன். ஜீவ சமாதி கட்டிட்டு இருக்கேன். என்னோட ஜீவ சமாதியை என்னோட போட்டோ போட்டு, பிறப்பு இந்த வருடம், இறப்பு இந்த வருடம், இந்த நேரம், இந்த நொடி, இந்த திதியில இவரோட உயிர் பிரியும்ன்றதை எப்ப கணிக்கிறேன்? 7 வயசாகும்போதே கணிச்சிட்டாங்க. 7 வயசு இருக்கும்போது ஜீவ சமாதி கட்ட இப்பதான் உத்தரவு வந்திருக்கு. நான் காளி கோயில் கட்டணுங்கிறது இப்போதான் உத்தரவு வந்திருக்கு, இனிமேல் தான் கட்டணும். காளி கோயில் கட்டணும், ஜீவ சமாதி கட்டணும். நீங்கள் ஜீவ சமாதி கட்டணுனே மறக்காமல் வந்து அந்த கல்வெட்டை எடுத்து ஃபோட்டோ எடுத்து மக்களுக்கு போடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜீவ சமாதிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், இங்கே கூட ஒரு தாத்தா சாமின்னு ஒருத்தருக்காங்க. தாத்தா சாமி விடுங்க, சரி, பங்காரடியிலருந்து இந்த நாட்டவே ஆண்டுட்டு போனவர் தானே. ஆமாம் ஆமாம். அடியிலார் ஆனது பேர் ஜீவ சமாதியா? இல்லை, மாரடைப்பில் இறந்து போனார், அதுக்கு பேர் எப்படிங்க ஜீவ சமாதி? ஆமாம், ஆக மாட்டாங்க. மாரடைப்பில் இறந்து போனவர் எப்படி? ஏன் ஊர் உலகத்துக்கே அருள்வாக்கு சொல்றவருக்கு தன்னுடைய மரணம் எப்ப நிகழ போதுன்னு அந்த சாமி சொல்லலையா? அவருக்கு கேக்குற கேள்வி சரியா இல்ல? சரியானதா சாமி? ஒரு மனிதன் இறந்துட்டாலே நீ கைய காலெல்லாம் மடக்க முடியாது. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்படி இந்த ரூபத்துல உள்ள உட்கார வச்சிருக்கோன்னு சொல்லி செய்தியில வருது. ஆமா. அப்ப நீ கைய காலம் உடிச்சுதான் உள்ள உட்கார வச்சிருக்க. கரெக்ட். இதுக்கு பேர் எப்படி ஜீவ சமாதியா? கரெக்ட் தான். கேள்வியா இல்லையா? இத்தனைக்கு நான் யாரோட சிசியம் தெரியுமா? யாரோட சிசியம் சாமி? பங்காரடியிலாரோட சீடர். நான் சீடரா? அவர்தான் என்னோட குரு. எங்க அம்மாச்சி தான் எனக்கு குரு, முதல் குரு எங்க அம்மாச்சி. ஆன்மீகத்தை கத்துக்கிட்டது யாருன்னா பங்காரடிகளார். பங்காரடிகளார் ஆன்மீக ஆதிக்கம் வந்தது அடிகளாருனாலதான். அப்புறம் அங்க நடக்கிறதுலாம் தப்புன்னு தெரிஞ்சோன்னு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன். அங்க நடக்கிறது தப்பு, வெளியே வந்துட்டேன் நான். ஸோ இது காசில இருந்து இப்ப அங்கதான் மாந்திரியம் பண்ணிட்டு இருக்கேன். செய்வன மாறுபாடு, பில்லி சூனியம், கந்திஷ்டி ஓமழ்ப்பு, தொழில் முடக்கம், தொழில் வளர்ச்சி. ஒருத்தரை முடக்கவும் செய்வேன், ஒருத்தரை வளர்க்கவும் செய்வேன். பிள்ளை வரமில்லாதவுக்கு பிள்ளை கொடுக்கவும் செய்வேன், பிள்ளை வகுத்துல நிக்காத அளவுக்கு பண்ணவும் செய்வேன். ஒருத்தரை அழிக்கவும் செய்வேன், ஒருத்தரை காப்பாற்றவும் செய்வேன். புரியுது சார். என்னன்னாலும் நான் பண்ணுவேன், இது என்னோட விருப்பம். இதை வந்து இதை நீங்க பண்ணக்கூடாது, இதை வந்து மாந்திரிகம் வந்து தவறாச்சே, நீங்க ஏன் செய்வன, இதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. எனக்கு என்ன உத்தரவு கிடைக்குதோ நான் பண்ணுவேன். நான் அந்த பாவத்தை நான் சம்பாதிக்கணும், அது என் பாவம் இல்ல, நான் கழிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த வித வேலையும் இல்லை, நான் கழிச்சுக்கிறேன். அந்த கர்மாவெல்லாம் நான் கழிச்சுக்கிறேன். எப்படி உனக்கெல்லாம் பரிகாரம் சொல்ற எனக்கு ஏன் என்னோட பாவத்தை தீக்கிறதுக்கு எனக்கு பரிகாரம் தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். உனக்கு விசா கிடைக்கல, அவ விசா வாங்கி தரேன். அரசு வேலை கிடைக்கல, அவ வேலை வாங்கி தரேன். கல்யாணம் ஆகலையா? 51 வயசுல கல்யாணம் ஆகுது, வந்து கல்யாணம் ஆகிட்டு போறாங்க. 60 வயசு வரை குழந்தை இல்லாதவங்க முத குழந்தை இப்ப பாட்டியான வயசுல என்கிட்ட வந்து வரவாயிட்டு குழந்தை பத்துட்டு போறாங்க. நீங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்களா? ஆமா சாமி. ஒரு எனக்கு ஒரு மணி நேரத்துல எவ்வளவு மிஸ்டு கால் வருது? அது வந்துருது சாமி. அது எவ்வளவு வருது சாமி? ஒரு நாளைக்கு 2000 கால் வருது. என்னால என்னோட நோக்கம் அருள்வாக்கு கிடையாது. என்னோட நோக்கம் நான் இறைவனை நோக்கி போறேன், அவ்வளவுதான். அவ்வளவு. ஆனா நான் கடவுளா கேட்டா கடவுள் கிடையவே கிடையாது. சத்தியமா சொல்றேன், நான் கடவுள் கிடையாதுப்பா. நான் கடவுள் கிடையாது. கடவுளுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு ஒரு நானும் ஒரு மனிதன் தான். மனிதன் கடந்த ஜென்மத்துல வேணா நான் வந்து சித்த காடுவழி சித்தருடைய சிசியனா இருந்தேன். காடுவழி சித்தர் கிட்ட சிசீனா இருந்தா 7 பேர் இப்ப உயிரோட இருக்கும். தமிழ்நாட்டுல 7 பேர் இருக்கும், உயிரோட இருக்கும். அதே மாதிரி நாங்க பண்ண பாவத்தினால இங்க இருக்கும் இந்த ஜென்மத்துல. அது எப்படி சாமி உங்களுக்கு தெரிஞ்சது? என்ன தேடா என்னைக்கு ஓபன் ஆகுதோ நம்ம வரலாறு, ஊர் வரலாறு சொல்லும் போது ஏன் வரலாறு எனக்கு தெரியாதா என்ன? கரெக்ட் தான். அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது, உயிரோட தான் இருக்கும். இன்னொன்னு, நீங்க எல்லாம் ஒரு உலகத்துல வாழ்றீங்கன்னா எங்களுக்கு ஒரு உலகம் இருக்கு. ஓகே. நீங்க அதை மாயாஜல உலகம்ன்றீங்க.
ராமசாமி. மந்திர உலகம்ன்றீங்க, மாயாஜால உலகம் தானே சொல்றீங்க? ராமசாமி. ஆனா நான் சொல்றேன், நீ தாங்க மாயா, மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க, நான் சரியான உலகத்துல தான் வாழ்றேன். நீ வாழ்றத மாயை, நீ பார்க்கிற பெண் மாயை, நீ பார்க்கும் ஆண் மாயை, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மாயாதான், எல்லாம் போய். அப்ப இதுதான் உண்மை? நீ உன் மனது மட்டும்தான் உண்மை, இறைவன் இருப்பது மட்டும்தான் உண்மை. ஆனா நான் இறைவன் இறைவனுங்கிறேனே, அப்ப அல்லாஹ் இறைவன் இல்லையா? ஆமா கரெக்டா, கிறிஸ்டியன் இறைவன் இல்லையா? நீ கடைசியா நீயமா, நான் ஒரு மந்திரம் படிப்பேன், அந்த மந்திரம் படிக்கும் போது அதுல பேர் வரும். சரி சாமி. நான் அந்த மந்திரத்துல அல்லாமையும் கூப்பிடுவேன், இயேசுவும் கூப்பிடுவேன். சரி சாமி. என்ன சாமி, இந்து மதத்துல இப்படி இவ்வளவு தூரம் அகோரியா கூப்பிடுறீங்க, அல்லாஹ் கூப்பிடுறீங்க, இயேசு அல்லாஹ் தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி. நாளைக்கு நீ ஆன்மீகத்துல பெரிய, உனக்கு எல்லாம் தெரியுதுன்னா நீ ஒரு தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசி ஆனது வந்து ஒரு மனிதனா இருந்ததான் மனித தீர்க்கதரிசி. திருவடி அந்த செருப்பா அந்த பாதுகை அங்க போய் உட்கார்ந்தா போதும். அதுக்காக தான் இவ்வளவு முயற்சி, இவ்வளவு மந்திரம், இவ்வளவு தந்திரம், இவ்வளவு எஃபோர்ட் போட்டு அந்த காலடி போய் சேர்றது, சேரணும் போதும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேணாம். ஒரு திக்பாலர்களா, அஷ்ட திக்பாலர்களா, அப்படி எப்படியாவது உட்காந்தா போய் சாமி, நீங்க எல்லாத்தையும் பண்றீங்கல்ல, அப்படின்னா ஏன் உங்களால அந்த உயிர் மட்டும் போக வைக்காம காத்து நிக்க முடியும்? பண்ணலாமே, நான் தான் சொன்னேன், உயிர் போற ஸ்டேஜ்னா அது விதி. விதி இது சதியில நடந்திருக்கு, ஒரு செய்வன சூனியத்தாலும் நடந்திருக்குன்னா காப்பாத்தி தருவேன், காப்பாத்தி தருவேன். ஏழு நாள் போதும் நான் காப்பாத்திடுவேன். ஏழே நாள் அவன் பைத்தியமா தெரியும், இங்க எத்தனையோ பேர் பைத்தியம், என்னடா பைத்தியமே வந்தவங்க கூட சரியா இருக்கிறாங்க. 15 வருஷமா பைத்தியமா இருந்தவங்க இங்க வந்தோடனே சரியா இருக்கிறாங்க. இங்க கோயில ஒரு நாள் தூங்க போட்டுவே, நான் பக்கத்துல உட்காந்து மந்திரம் படிச்சு சங்கு ஊத்திட்டே இருப்பேன், காலையில எஞ்சிப்போமா சரியாயிரும், சரியாவே ஆயிடும், சரியாயிரும். 5 வருஷம் லட்சக்கணக்கில் மருத்துவத்துல போய் செலவழிச்சிருக்கிறேன், இங்க நீ எனக்கு 200 ரூபா கூட வைக்க வேணாம், நீ சரியாயிரும் போ. அவ்வளவுதான், இதை நமக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச மாந்திரியத்தை நான் பண்றேன், நான் மந்திர தந்திரா யந்திர எல்லாத்திலுமே படிச்சு முடிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நிறைய சேனல்ல கேள்வி கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க அப்படின்னா, ஃபேமிலி கூட இல்லையானு, என் பொண்டாட்டி என் பிள்ளை கூட தான் இருக்கேன், அவங்கள பாத்துட்டு தான் இருக்கேன் நானு, அவங்களுக்கு எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பார்ப்பேன் நான், அவங்கள விட்டுல என்னைக்கு நான் விலகெல்லாம் போக மாட்டேன், அவங்களும் என்னோட ஒரு கண்ணு, என்னோட ஆன்மீகம் ஒரு கண். அதுதான் சாமி, இப்ப அகோரிக்கிற குடும்பம் பிட்டுட்டு தானே வருவாங்க அப்படிங்கறது நீங்க எல்லாம் சொன்ன, நீங்க எல்லாம் உருவாக்கி விட்ட கதப்பா. அப்ப உண்மையிலே அகோரிக்கா அப்படி இருக்க முடியுமா? என்ன முனிவர்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருந்ததே கிடையாதா? இருக்கு சாமி, எத்தனையோ முனிவரை படிச்சிருக்கோம்ல கதையில, கதையில ராமாயணக்கமான எல்லாத்தையும், அதுல முனிவர்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்ல, ஏன் ஒரு முனிவரோட பொண்டாட்டிய சிவபெருமான ஆசைப்படல பண்ணாருதான் வாசப்பட்டார்ல, அந்த முனிவர் சிவனுக்கு சாபம் கொடுத்தாருல, அப்பேற்பட்ட கடவுளுக்கு பொம்பளை மேல ஆசை வந்துருச்சு, அப்பேற்பட்ட முனிவருக்கு முனிவர் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, நாங்க பண்ணக்கூடாதா? கரெக்ட் தான் சாமி, அதான் நாங்களும் பண்ணிருக்கோம். ஏன் நான் கும்பிட்ற சாமி சிவன், சிவன் பொண்டாட்டி யாரு? பார்வதி. சிவன் பொண்டாட்டி பிள்ளை யாரு? அவங்க ரெண்டு பேரோட பிள்ளை யாரு? விநாயகர், முருகன் இருக்காங்கல்ல, நாங்க அப்படி பிள்ளைய பெத்துக்கிறோம். நீ இப்ப ஒரு உங்க வாத்தியாரை நோக்கி, உங்க கோச், உங்க மாஸ்டர் ஒரு ஃபுட்பால் சொல்லி தருவாரு, அவர் என்ன சொல்லி தராரோ, அவர் எப்படி இருக்காரோ அதை பார்த்தா பின்பற்றி போவேன். அப்ப என்னுடைய குரு யாரு? இவங்க ரெண்டு பேரும் தானே, அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள பின்பற்றி தானே நான் போவேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அகோரி நான் கல்யாணம் பண்ணி, அகோரி இப்படி உட்காந்து முத பேசுவாங்களான்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். நீ இங்க உட்காந்து வேணா என்கிட்ட பேசலாம், என் இடத்துல உட்காந்து நீ பேச முடியாது. நீ காசில வா, நீ முத நீ என்னை பார்த்து, நான் வந்து மண்டையில சடை வச்சிருக்குது, நான் அழுக்கா இருக்கேன், என் மேல நாருது, நான் வந்து குளிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் பார்த்து நீ என்னை பார்த்து தள்ளி உட்கார்ற, நீ பிச்சைக்கார பயல, முட்டா பயல, உன்னை பார்த்து நான் தானே தள்ளி உட்காரணும், நீ என்னுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நீ தள்ளி போற, நான் உன்னுடைய உள்மனசை பார்ப்பேன், நீ யாரு நல்லவனா கெட்டவனா, யாருக்கு என்ன துரோகம் பண்ண, என்ன பாவம் பண்ண, சி இப்பேற்பட்ட மோசமானவன் கூட நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன்னு யோசிக்கிற ஆள் நான், நீ என்ன பார்த்து அசிங்கமா இருக்குன்னு ஒதுங்கி உட்காடுற, பஸ்ல ட்ரெயின்ல என்ன பார்த்து தள்ளி உட்காடுற, ஏதோ தீட்டு போட்டுருமோன்னு, நான் உன்னை தீட்டா பாக்குறேன், ஏன்னா நான் வாழ்ற உலகம் சரி, நீ என்னை பைத்தியக்காரன்றாங்கப்பா, நான் சொல்றேன் நான் பைத்தியக்காரன், நான் மென்டலி அஃபெக்டட் தான் வச்சுக்கிறேன், ஆனா நான் பைத்தியக்காரன் கிடையாது, இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே நீங்க தான் பைத்தியக்காரங்க, இறைவனை உணராம வாழ்ற நீ தான் பைத்தியக்காரன். 50-60 வயசுல நீ காசி போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன 20-இத்தனை வயசுலயே காசிக்கு போயிட்டு அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய சித்தர்கள் எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க, இளமையில் இறைவனை தேடு, இளமையில் இறைவனை தேடு. நீ 55 வயசுல நீ காசிக்கு நீ இறைவனை தேடி போனா, 60 வயசுல மண்டையை போட்டேன்னா மனித பிறவி ஒண்ணுதான், 60 வயசுல மண்டையை போட்டானா நீ எப்படி சாமியை பாப்ப?
நான் 7 வயசுல சாமியை தேடி போனேன், 23 வயசுல சாமியை பார்த்துட்டேன், இப்போ நான் சாமி கூட பழகிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இளமையில் இறைவனை தேடுங்கிறாங்க. நீ முதுமையில் இறைவனை தேடி போனேன்னா நீ எப்படி அவரை அனுபவிப்ப, நீ இறைவனை எப்படி வர்ணிப்ப, எப்படி அவர் கூட பயணிக்க முடியும்? முடியாது. எல்லாம் முட்டாள்தனமா நீயே உன்னை விதிச்சு வச்சுட்டு இதுதான் விதிங்கிறத சொல்லாத. அகோரிகள்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லாத. இந்தியால 10 லட்சம் அகோரிகள் இருக்கும். கும்பமேளால சந்திக்கிறோம், 10 லட்சம் அகோரிகள் இருக்கும் இந்தியால. தமிழ்நாட்டுல 3 அகோரி தான் இருக்கும். உண்மையான அகோரி 3 பேர் தான் இருக்கும். யாரு சாமி? அகோரி மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார். சரி சாமி. திருச்சியில. சரி சாமி. அதுக்கப்புறம் இன்னொரு அகோரி வந்து குட்டிச்சாத்தனை வச்சு ஒரு அகோரி இருக்காங்க. அவங்களும் திருச்சி சைடு தான். திருச்சி சைடு தான். நான் இங்க சென்னையில இருக்கேன். 3 அகோரி தான் உண்மையான அகோரி. இந்தியாவில 10 லட்சம் அகோரி இருக்கும். 999,000 அகோரி ஃபேக்கான அகோரி. நீ என்ன ஃபேக்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. 999,000 அகோரி ஃபேக் அகோரி. 1000 அகோரி தான் வேர்ல்டுலயே இருக்காங்க. உண்மையான கோரிஸ். நீ வந்து விபூதியை பூசிட்டு காஞ்சா பீத்தே, நான் ஹிந்தியில சொல்றேன், காஞ்சா பீத்தே, காஞ்சா பீத்தேலாம் அகோரி கிடையாது. ஏன்னா காஞ்சா எனக்கு ஒரு இந்த நான் உள்ளியா இருக்கனால நான் காஞ்சா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் தான் கஞ்சியை குடிக்க மாட்டேங்கிறேன். இதுல எங்க கஞ்சா குடி? நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேங்கிறேன். அப்புறம் எப்படி நான் கஞ்சா குடிப்பேன்? மனுஷ கறி மட்டும் சாப்பிடுறீங்க, அது தாந்திரிகம்ப்பா. அதை பண்ணாதான் பழிக்கும். சரி சரி சரி. அந்த விஷயத்தை மாந்திரிகத்தை முடிக்கும் போது அந்த மனித கறியை சாப்பிட்டாதான் பழிக்குங்கிறது ஒரு தாந்திரிகம் தான், இல்லைன்னா அவசியம் கிடையாது. அது நான் வெஜ்ல வராது. சரி. அதனால அதுக்கு அவசியம் கிடையாது எனக்கு. சரி சார். அதனால அகோரினா இப்படித்தான் இருக்குன்றத நீ சொல்லாத. அகோரிகள் யாருன்னு வாழ்ந்து பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுவும் அகோரிகளை இத்தனை வெரைட்டி சொல்ற இல்ல, நீ பார்த்த அகோரிகளை எப்படி பார்த்திருப்ப? இங்க எத்தனையோ பேரு குடும்பத்தை விட்டுட்டு ஓடி வந்து அகோரியா உட்காந்துருக்கவே இருக்கான். ஆமா. கேஸு கொலா கொல்ல கற்பழி பண்ணிவிட்டு கேஸுக்கு பயந்து ஓடி வந்து காசியில அகோரியா உட்காந்துருக்க உட்காருக்கேன். சரி. அப்ப நீ அவனை எல்லாம் அகோரிங்கிற, அப்புறம் நான் என்ன? நான் வாயில் நல்லா வந்துடும், மானக்கடா கெட்டுப்படுவேன். நான் எவனா இருந்தாலும் நீங்க நேரில் வந்து கேளு, உனக்கு பதில் சொல்றவா. நீ இப்படி வந்து உட்காரு, ஒரு 5 நிமிஷம் உனக்கு ஒரு கட்டு போடுறேன். நீ இந்த கட்டை விட்டு எந்திரிச்சு ஓட்டேன்னா நீ போயிரு. உன் உடம்பே இப்படி பிக்கிற அளவுக்கு பண்ணிடுவேன் நான். ஒரு சப்படி இப்படி எடுத்து அப்படின்னு ஊதி விட்டா போதும், சோழி முடிச்சிடும். நீ என்ன பார்த்து நீ அகோரியான்னு கேட்குற நீ? அதெல்லாம் தவறு. தவறு. ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய சாமியா இருக்கு, ஞானம் இங்க தேடை ஓப்பன் ஆகுமா? எங்களை மாதிரி அப்ராணி சப்ராணிக்கு தேடை ஓப்பன் ஆகாது என்ன? இங்க ஒரு நாள் அருள்வாக்கு நடக்கும்போது வந்து எல்லாத்தையும் பிடிச்சி கேள்வி கேளுங்க. சரி சாமி, கேக்குறேன். என்ன இவர் சரியா எப்படி என்ன ஏதுன்னு கேளுங்க. அவங்க சொல்லட்டும், அவங்க சொன்னா அதை விட்டு நான் ஓடிடுறேன்.